ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்யாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நுமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்க்ரயே. யோம் த ப்ரவிஷ்ய மம வாச மிமாம் ப்ரசுப்தாம் சஞ்சீவயத் அகில சக்தி தர ஸ்வதாம்னா அன்யாம் ச ஹஸ்த சரண ஶ்ரவணத்வகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஹரிநாராயண 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 நாராயண ஹரிநாராயண 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 நாராயண ஹரிநாராயண 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 நாராயண நாராயண ஹரிநாராயண நாராயண பத்ரீ விஷால பகவான் கீ. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தம் கடந்த வாரம் ராசலீல பார்த்து முடிச்சிருக்கோம். அதிக பிறகு பரீட்சித் ராஜா ஒரு கேள்வி கேட்டார் சுக்கர தேவர்கிட்ட, இப்படி பகவானும் தர்ம ரட்சணக்காக தர்மஸ்தாபனத்துக்காக அவதாரம் எடுத்துகிட்டு வந்த பகவான் வந்து இப்படி பல ஸ்திரீகளை கூட சின்ன குழந்தையாக இருந்தால் கூட சந்தேகம் வந்துச்சு. சொன்னோம் இப்போ வந்து கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு 8 வயசு அவ்வளோ தான் இருக்கும். ஆனாலும் பரீட்சித்து என்ன லோகத்தில் சகஜமாக கேட்போம், அப்படி பண்ணலாமா, இது பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சதாச்சார நிஷ்டனான கிருஷ்ணன் இப்படி பண்ணலாமா, ஓ மகர்ஷி நீங்கள் இது வந்து எனக்கு
இந்த சந்தேகத்தினை தீர்த்தணும், நீங்கள் பதில் சொல்லுங்கோ என்ற. ஸ்ரீ சுக உவாச, தர்ம வியதிக்ரமோ திருஷ்ட ஈஸ்வராணாம் ச சாஹசம் தேஜீயசாம் ந தோஷாய வஹ்னே சர்வபுஜோ யதா. சமர்த்ததை இருக்கிற சர்வஜ்ஞனான ஈஸ்வரத்துவம் இருக்கிற ஈஸ்வரத்துவம் இருக்கிறவங்க, ஈஸ்வரத்துவம் எங்கே எல்லாருக்கும் இருக்கும், ஈஸ்வரனுக்கு தான் இருக்கும். ஸோ சர்வசமர்த்தனாயி ஈஸ்வரத்துவம் இருந்துச்சுன்னா லோகத்தில் சிலது தர்மம் உல்லங்கனம் பண்ண மாதிரி, உல்லங்கனம்னா தர்மத்துக்கு வெத்திரேகமாக போன மாதிரி, சாஸ்திர விருத்தமாக இருந்த மாதிரி பிரவர்த்திச்ச மாதிரி காணப்படும். அவங்க அப்படி செய்யலாம், அப்படி செஞ்சிருந்த அப்படி செஞ்சாங்க தான் உனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் அவங்க செஞ்சால் தப்பு கிடையாது அனே சுகதேவர் சொல்கிறார். ஆனால் முதல்ல சொன்னதுக்கு நான் போயிடுச்சு, ஈஸ்வரத்துவம் இருந்திருக்கணும், சர்வசமர்த்தனாக இருந்திருக்கணும். அப்புறம் அப்படி இருந்து எப்படின்னா சர்வத்தினை பக்ஷிக்கக்கூடிய சக்தி இருக்கிறவனாக இருந்திருக்கணும். இருந்துச்சுன்னா எப்படின்னா அக்னி மாதிரி, அக்னி எல்லாத்தினையும் முடுங்கிடும், எரிச்சிடும், அக்னிக்கு இருக்கிற சக்தி. அப்போது அக்னினே உருவாக்கின அந்த பகவானுக்கு எல்லா சக்தி இருக்குன்னு தானே. அப்படிப்பட்ட அவங்க செஞ்ச அவதாரத்தில் பகவான் இப்படி வந்து அது வந்து தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே சமர்த்தத்தில்லை, யோகசக்தி இல்லை, அப்புறம் அவன் மேலே அவனுக்கு நியந்திரணம் இல்லை. அப்படி இருக்கிறவன் வந்து இப்படிப்பட்ட காரியத்தினே யாரும் ஒருக்காகவும் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது என்றார். அப்படி சொல்லி என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, ருத்ரன் மாதிரி சிவபெருமான் மாதிரி இருக்கிறவர் தான் அந்த சமுத்திர மதனத்தில் வந்து வந்த விஷத்தினை சாப்பிட முடிஞ்சது. சாதாரண மனுஷன் சாப்பிட்டுட்ட புசங்கன்னு போயிடுவான், அதுதான் ஈஸ்வரத்துவம். ஒருவேளை நீ கேட்டால் கிருஷ்ணனை வந்து 16,000 பேர் கல்யாணம் பண்ணிட்டாள், நான் 16 பேராவது பண்ணிக்கூடாதா என்ன பண்ணிக்கோ, நீங்கள் ஒருத்தனையும் சமாளிக்க முடியல. அப்போ என்ன கேட்போம்னா, சரி கிருஷ்ணனை வந்து அப்படி பண்ணிட்டார், டான்ஸ் பண்ணார், சிவபெருமானை வந்து அந்த விஷத்தை குடிச்சிட்டார், நீ விஷம் குடிப்பியா? சரி சிவபெருமான் எதுக்கு நடுவில் கொண்டு வரணும், சுக்கதேவர் கொண்டு வந்தார். நானும் சொல்கிறேன், அவர் கோவர்தன பர்வத்தினை ஒரு சின்ன உரல் மேலே தூக்கிட்டார், நீ அதை தூக்கிட்டு அதுக்கப்புறம் 16,000 பேர் நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ, சாத்தியம் இல்லை இல்லை. அதனால் அது யாருக்கு சாத்தியமோ அவன் பண்ண. அப்புறம் இங்கே ராசலீலை பற்றி சொன்னாலும் சரி, அப்புறம் பெருசாக இன்னும் பெருசாகலை, இனிமேல் தான் கம்சனை மாமானு கொலை பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி போகிறார். அப்போது அவர் வந்து இங்கேயும் பார்த்தோம், அத்தனை கோபிகளுக்கு இப்போ நடுவில் நடுவிலும் ஒரு ஒரு கிருஷ்ணையாக இருந்தார், அனுபவம் கொடுத்தார், எல்லோரும் அங்கே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 16,000 வீட்டில் 16,000 கிருஷ்ணனை காணப்பட போகிறாரு, யாருக்கு குறைச்சல் இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்கிறது இல்லைன்னு எந்த பாரியும் கஷ்டப்படலை, குற்றம் என்ன இருக்காரு, என் கூட இருக்கார. அப்படி நீ பண்ணாத இதை பற்றி பேசு, இது சாதாரண புத்திக்கு மனுஷனுக்கு எட்டுற விஷயம் இல்லை, பகவானோட லீலை. கேட்டியா, ஆனந்திச்சியா, நீ கேட்டாவே உனக்கும் பக்தி வரும், பக்தி வரும். அப்படிப்பட்ட சர்வஜ்ஞன ஈஸ்வரன் நானும் பிரார்த்திக்கிறேன், பூஜிக்கிறேன், அவரை பற்றி கதை கேட்குறேன்னு, அதனால் அந்த சந்தேகம் விட்டுடு மனசில் நந்து அப்படின்னு சொல்லிட்டார். சரியா? ஸோ இவங்க வந்து அவங்க செய்கிறது சிலது நமக்கு ஒத்து வரல, நம்மளால முடியாது அது அப்படின்னு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அவங்க செஞ்ச உபதேசத்தின் மட்டும் நீ அனுசரி. அதுதான் பொதுவாக என்ன சொல்கிறோம்னா, ராமர் நடந்து காட்டினது பாதையில் ஒரு நடு, ஓகே, அப்புறம் கிருஷ்ணன் நடந்த மாதிரி நீ நடக்காது, கிருஷ்ணன் சொன்ன மாதிரி செய். ஓகே, புரியுறதா? இவங்க இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்னு நம்ம ரெண்டுமே பகவான் அந்த அவதாரம் தான், ஒழுங்காக அப்படி புரிஞ்சுக்கணும். சரியா?
அதனால் இதில் ஒரு சந்தேகம் வேண்டானே, தர்மாதர்மங்கள் வந்து ஈஸ்வரனால் தான் சாசிக்கப்படுறது, அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் நம்ம. அந்த தர்மாதர்மங்கள் உருவாக்குன அந்த ஈஸ்வரன் எது கட்டுப்படுத்தும், எதையும் கட்டுப்படுத்த வேண்டாம். அவர் நல்லது செய்கிறதுக்கு தான் செய்வார் தவிர அவருடைய பிரயோஜனத்துக்கோ அவர் அதுக்கு அடிமையாக இருக்க மாட்டார். ஈஸ்வரனுக்கு சொல்கிற பக பகவான் அப்படின்னு சொல்லும்போது சம்ஸ்கிருதத்தில் பகான்னா யாருக்கு வந்து இப்படிப்பட்ட ஆறு சக்திகள் இருக்கோ, சக்தின்னா ஆறில் பூர்ண ஞானம் வைராக்கியம் சரியா, அப்புறம் சர்வசக்தி ஐஸ்வர்யம் எல்லாமே அப்படி இருந்துச்சுன்னா பகவான், அது ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி புரிஞ்சுக்க சொல்லி, அப்புறம் இன்னொரு கடைசியில் ஒரு விஷயத்துன்னு சொல்கிறார் என்னென்னா, உனக்கு தெரியுமோ அத்தனை கோபிகைகள் வீட்டு விட்டுட்டு வந்துட்டு இங்கே டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே கிருஷ்ணர் கூட, அந்த சமயத்தில் அவங்கவுங்க வீட்டில் சொன்னோம் என்னது எல்லாம் அந்தந்த வேலை விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாக சில அப்புறம் என்னென்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க பத்தினிகள் வீட்டில் இருக்கிற மாதிரி காட்சி, அதுதான் மாயா யோகா. அன்றைக்கி கோபாலகர்கள் எல்லாம் பிரம்மதேவனை கொண்டு போய் ஒரு ரெண்டு ஒரு ஒரு க்ஷணம் ரெண்டு நாலு க்ஷணத்துக்கு உள்ளே வச்சாவே அங்கே ஒரு வருஷம் ஓடிச்சு. ஒரு வருஷத்தை கிருஷ்ணன் என்ன பண்ணார், பிரம்மாஜி நீ எனக்கு கூட விளையாடணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணால் நானும் விளையாடுவேன், ஓகே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்கோ குழந்தைகள் எல்லாம் கொண்டு போயினி கிருஷ்ணனும் எல்லாம் ஆகிட்டார். ஆடு மாடு அது என்னென்ன இருக்கோ பசு அந்த குட்டி மா எல்லாம் ஆகிட்டார், கோபாலகர்கள் ஆகிட்டார், பசுமாடு ஆகிட்டார், கொண்டு குட்டியாக எல்லா பொருள் டிஃபனு அது என்ன அப்படியே எல்லோரும் வீட்டுக்கு போன மாதிரியும் இந்த பேரண்ட்ஸ் ஒரு வருஷத்து வரைக்கும் தெரியவே இல்லை, அது ஒரு வருஷம் காலம், அதுதான் ஈஸ்வர சக்தி. அந்த ஈஸ்வரன் சக்தி நினச்சிட்டு பெருமைப்படு பாராட்டு அப்புறம் பக்தி செலுத்து. ஸோ அதையும் கடைசியில் சொன்னார், அவங்க எல்லோரும் அங்கே வீட்டில் இருக்கிற மாதிரி தான், அவங்க யாருக்கும் எங்கள் குறையில் ஏற்படலை. அப்போ யார் வந்தாங்கன்னா அதுதான் ஜீவாத்மா சரீரம் அங்கே இருக்கு, அந்த உள்ள தவிச்சிக்கிற பக்தி பகவானுக்காக தவிக்கிற அந்த ஜீவாத்மல்கள் எல்லாம் வந்து திரும்பி போய் சரீரத்துக்குள்ளே போயிடுச்சு, ஆனால் அங்கே உயிர் ஒன்று போகல யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த முடிஞ்சது அந்த அத்தியாயத்தோட இப்படிப்பட்ட இந்த கதனை வந்து யாரோ ஒழுங்காக படித்து சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லோரும் கூட அவங்கள ஹிருதயத்தில் பக்தி அப்படி பக்தி ஏற்பட்டு ஹிருதயத்தில் இருக்கிற காமம் அனே வியாதி போகும். இந்த பக்தி அனே மருந்து சாப்பிட்றதுனால இந்த கதை கேட்டதுனால மனசில் இருக்கிற காமம் அனே வியாதி போகும் அனி அந்த அத்தியாயம் முடிச்சிட்டார். அதச்சதுஸ்ரிம்சோத்யாயம் ஸ்ரீ சுக உவாச்ச, நடுவில் சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள் வருது. ஒரு நாள் சிவராத்திரி சமயத்தில் பகவான் சிவபெருமானை பூஜிக்கிறதுக்காக வீட்டில் தான் கிருஷ்ண பகவான் இருக்கார், ஆனால் இவர் பகவானு யாருக்கும் தெரியாது, அதனால் நந்த பாப்பா யசோதம்மா அந்த ஊர் மொத்தம் எல்லாருமே சிவராத்திரி பொதுவாக வந்து ஒரு ஏதாவது புண்ணியக்ஷேத்திரத்து போகிறோம், ராத்திரி முழுசு அங்கே ஜாகாரம் இருப்போம், தூங்காமல் இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அம்பிகாவனம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குதாமா பிருந்தாவனத்தை கிட்ட, அங்கே போயிட்டாங்க. அங்கே சிவபெருமானுடைய ஆராதனை சிவராத்திரி நடக்கிறது. அதே சமயத்தில் அங்கே என்னாச்சு, எல்லோரும் அப்படியே சிவன் ஆராதிச்சு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்து அங்கே அது இருந்துச்சுங்க, அது வந்து இந்த நந்த பாப்பா ஓகே. அதுக்கப்புறம் பூஜை அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படி தூக்கம் வந்த மாதிரி உட்கார்ந்துருக்காரோ தூங்கிட்டாரோ, அது வந்து பிடிச்சது பெரிய மலைப்பாம்பு. அதுக்கப்புறம் யாருமே மலைப்பாம்பு பெருசு அது ஒரு வாட்டி பிடிச்சதுன்னா விடுப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரியா, அந்த மாதிரி பிடிச்சிக்கும் வாயில் பிடிச்சோம், அப்புறம் வால் அது சரீரம் வச்சு மொத்தம் வந்து கட்டி போட்டுருவோம், ஒரு கட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே கிழத்துக்கு அந்த மாதிரி. அப்போது எல்லோரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, கிருஷ்ணன் கூப்பிட்டாங்க, ஓ கிருஷ்ணா கிருஷ்ணா பெரிய பாம்பு
உங்கள் அப்பா எனக்கு பிடிச்சது அப்படின்னு எல்லோரும் சொல்ல பிரார்த்திக்க அப்புறம் வந்து கிருஷ்ணன் வந்து வந்துட்டு அவங்க அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, கிருஷ்ணனும் அங்கே ராத்திரி சமயத்தில் தான் இருக்காங்க எல்லோரும். அப்போ வந்து இந்த தீவெட்டி நிறைய அதெல்லாம் தான் வச்சுருப்பாங்க, இருட்டில் படுத்த மாட்டாங்க. அது எல்லாம் வச்சு அந்த ஃபார்ம்னு இது பண்ணணும் அப்படி பண்ணணும்னு இது பண்ணாலும் அது ரொம்ப பெருசு, அது எதுவுமே அதுக்கு தொடவே இல்லை, ஒன்றும் பண்ணலை. அப்படி இருக்கும்போது கிருஷ்ண பகவான் வந்து அதெல்லாம் பண்ணாத இங்கே விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு வந்தார். வந்துட்டு அவருடைய கால் வச்சு அந்த பாம்பன் வந்து ஜஸ்ட்டு கால் பாதம் வச்சு தொட்டிட்டார், அவ்வளோதான். தொட்டின உடனே அது வந்து அந்த பாம்பு மலைப்பாம்பு தேகம் போய் உடனே ஒரு சிறந்த தேவதை மாதிரி வித்யாதரனாக ஒரு ரூபம் எடுத்துகிட்டு அங்கே பிரத்யட்சமாயிட்டு. வித்யாதரன் தேவதைகளில் ஒரு கேட்டகரி வித்யாதரான்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஆன உடனே கிருஷ்ணன் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்ட மாதிரி, கிருஷ்ணனுக்கு தெரியும் ஆனால் நீ யார், ஏன் இப்படி ஷாப் என்ன ஷாபம் வந்துச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி பாம்பு ரூபத்தில் இருக்கான்னு இல்லையா கேட்ட உடனே அவர் சொன்னார் அந்த வித்யாதர, நான் ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் வித்யாதரன் ஆயிருக்கேன், என்னோடய பேர் சுதர்சனன், நான் ரொம்ப பிரசித்தி வித்யாதரர்களுக்குள்ளேயே, எனக்கு நல்ல பேர் புகழ் இருக்குது, சம்பத் இருக்குது, சௌந்தரியம் அழகு இருக்குது, அப்படியெல்லாம் இருந்துட்டு எனக்கு இருக்கிற விமானம் ஆகாயத்தில் சுற்றுறதுக்கு தேவதில் இருக்கிற அந்த வாகனம் அதில் வந்து நான் அழகாக அப்படியெல்லாம் சுற்றிட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போதும் நான் எனக்கு இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் அதை பற்றி நான் பெருமைப்பட்டு ரொம்ப கர்வப்பட்டுட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சு, அங்கீரச கோத்திரத்துக்கு சேர்ந்த மகர்ஷிகள் அவங்களை எங்கும் நான் சந்தித்து பார்த்தேன். அப்போது மகர்ஷிகளை எப்படி இருப்பாங்க, அதுவே இவன் வித்யாதரா, இந்த வித்யாதரானே அவங்கள வந்து தேவதைகள் எல்லாரும் அழகாக இருந்தால் கூட அதில் ஒரு கேட்டகரி இந்த வித்யாதரர்களை வந்து ரொம்ப ரொம்ப சௌந்தரியமாக அழகாக இருப்பாங்க. எப்படி அப்சரஸாக ஸ்திரீபடுத்து சொல்கிறோமோ வித்யாதரர்கள் என்னது அப்படி இருப்பாங்க. அப்புறம் கிண்ணற அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப பாடுறதில் ரொம்ப திறமை, அவங்க தேவதைகள் தான். கிண்ணற கிம்புருஷ வித்யாதர இப்படி பல கேட்டகரிஸ் இருக்குது. அதில் நம்ம ஹனுமான்ஜி வந்து கிம்புருஷ வர்க்கத்தை சேர்ந்தவர். இப்போது கிம்புருஷ லோகத்தில் அப்படி கிம்புருஷர்கள் இருக்கிற இடத்துல ஹனுமான்ஜி இருக்கார், பூலோகத்திலும் இருக்கார், தபஸ் பண்ணிட்டுருக்காரு, ராமநாமம் ஜப்பம் பண்ணிட்டுருக்காரு லோக கல்யாணத்துக்காக. ஸோ அப்போது அப்படின்னு நான் அவங்கள வந்து பரிகாசம் பண்ண ஒருவாட்டு, எனக்கு இருக்கிற அழகுக்கு இதெல்லாம் அதுக்கு பார்த்துக்கிட்டு கர்வம் வந்துச்சு, அவங்களை கிண்டல் பண்ணிட்டேன். இதான் எப்பவுமே எல்லாம் அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கர்வம் வரும். எல்லாம் இருந்து கர்வம் வராமல் இருக்கிறதுனா ரொம்ப பெருமை தான், ஆனால் அப்படி இருக்காது லோகத்தில். அழகாக இருந்தாலும் கர்வம் வரும், பணம் இருந்தாலும் கர்வம் வரும், படித்தா நல்லா நல்ல படிப்பு இருந்தாலும் கர்வம் வரும், ஏதோ ஒன்று அந்த அகங்காரம் கர்வமான அகங்காரம் வராமல் இருக்கிறது ரொம்ப அப்படி ஆயிடுச்சு. அதனால் அவங்க உடனே என்னை வந்து செபிச்சிட்டாங்க, நீ மலை பாம்பை போய் உடனே எனக்கு இந்த ஜென்மம் ஏற்பட்டது, இப்போ உன்னுடைய ஸ்பரிஷனால் பகவானே எனக்கு விடுதலை அப்படின்னு பார்த்தீங்களா. ஆனால் சாபம் கொடுத்தாங்க, இவனுக்கு வேறு ஏதோ புண்ணியம் கூட இருக்கிறதுனால பகவானோட கையிலே விடுதலை, பகவானை தொட்டுட்டார். அப்புறம் அவர் வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணி எல்லாம் செஞ்சு நந்தபாபாவுக்கு ஒன்றும் ஆகலை. அந்த மலைப்பாம்பு வந்து கடிக்காது முடிங்கும் தவிர, அதனால் அவர் தப்பிச்சுக்கிட்டார், பாதி தான் ஏதோ வந்துட்டார். அதுக்குள்ளே இவர் கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணி பிரதட்சிணம் பண்ணி வித்யாதர லோகத்துக்கு அவர் போயிட்டார். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி சங்கச்சூடனே இன்னொரு குபேரனுடைய அனுச்சரன், ஓகே குபேரனுடைய அனுச்சரன், குபேரன் இவனெல்லாம் கூட திரும்பி இன்னொரு வகையான கடை காட்ஸுக்கு அடிப்படையாக தான் வருவார் அவர். சரியா, குபேரன் யக்ஷர்கள் என்று சொல்லுவாங்க அவனை, யக்ஷஸ்வரூபாய ஜடாதராய. எது சார் கிருஷ்ணன் இவர்கிட்ட போயிட்டு சிவபஞ்சாட்சரையில் யக்ஷஸ்வரூபாய் என்று சொன்னான், யக்ஷர்கள் எல்லாருக்கும் பிரபு சிவன், அதனால தான் கைலாசத்துக்கு பக்கத்துலேயே இந்த நம்ம குபேரனுடைய கேபிட்டல் ஊர் இருக்கும் அல்காபுரி,
சொல்லுங்கள் சார், நான் போயிட்டு வரேன், ஒரு வாட்டி பார்த்தேன், கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, குபேர் யந்திரம் எல்லாம் வச்சிருக்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நேராக அவனை சந்தித்து ஒரு பிட்டிஷன் கொடுத்துருக்குறேன், அல்காபுரி, ஓகே, வெப்சைட்டில் எங்கேயாவது இருக்குமா தேடி போயிட்டு வாங்க. அப்புறம் இங்கே என்ன பண்ணார், ஒரு வாட்டி இந்த யக்ஷன் வந்து, யக்ஷர்களுக்கு நிறைய மாயாஜாலம் அதெல்லாம் தெரியும், அதனால் சும்மா இருக்க வேண்டியது தானே. கோகுலத்தில் ஒரு நாள் இப்படி கோபிகள் எல்லாரும் கிருஷ்ணனை பற்றி பாடிட்டு இருக்காங்க, ஏதோ இன்னொரு நாள் அப்படியெல்லாம் சந்தர்ப்பம் சாதாரணமாக, அப்படி பலராம கிருஷ்ணன் கூட இருக்கார். அப்படி இருக்கும்போது பலராம கிருஷ்ணன் வந்து கொஞ்சம் நேரம் மறைஞ்சிட்டான் அந்த சமயத்துலேயும் வேணுமனே. இவன் என்ன பண்ண, இந்த கோபிகஸ்திரிகள் எல்லாருமே அப்படி ஒரு பக்கத்துக்கு மாயாஜாலத்தினால் என்னமோ பண்ணி அப்படியெல்லாம் கொண்டு போயிட்டான். சரி, அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் ரொம்ப பயந்துட்டாங்க, அழுறாங்க. அப்புறம் இவன் பேர் வந்து சங்கச்சூடன், இந்த யக்ஷன் பேர் சங்கச்சூடன். அப்புறம் கிருஷ்ணன் தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பின்னாடி ஓடி வந்து அவனை பிடிக்கிறான், அவனும் ஓடுறான். சரி, எங்கெங்கே ஓடி போனாலும் சரி, பலராமன் வந்து நீ இங்கே இரு, இவங்களை எல்லாருன்னு பார்த்துக்கோ, கோபிகள் எல்லோரும் அங்கே இருக்காங்க, நான் அவனை போய் சம்ஹாரம் பண்ணிட்டு வரேன்னு போனார் கிருஷ்ணர். வந்து அந்த துர்புத்தி இருக்கிற அந்த சங்கச்சூடனுடைய அவன் தலையில் ஒரு மணி இருக்குமா, அதை பறிச்சுட்டு கொண்டு வந்து அண்ணாவுக்கு பலராமனுக்கு கொடுத்தாராமா. அப்புறம் சங்கச்சூடன் சம்ஹாரம் பண்ணிட்டார். சரி, அந்த அத்தியாயம் அதோடு முடியறது. அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் இந்த கிருஷ்ணனும் பலராமனுடைய சாநித்தத்தில் அவர் நனிச்சிட்டு கோபிகள் கோபாலகள் எல்லாரும் எப்படி ஆனந்தப்படுறாங்க, எப்படி கானம் பண்ணுறாங்க, கீர்த்தனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாரதர் வந்து நடுவில் ரிஷபாசனே இன்னொரு ராட்சசன் வந்தா, அவனே சம்ஹாரம் பண்ணிட்டார் கிருஷ்ணன். அதுக்கப்புறம் அரிஷ்டாசுர அனே இன்னொரு ராட்சசன், இந்த அரிஷ்டாசுரனும் இவங்க ரெண்டு பேரும் சம்ஹாரம் பண்ணதுக்கப்புறம் நடுவில் நாரதர் வந்து ஒரு நாள் கிருஷ்ணனை சந்தித்தார். தனியாக யார் இல்லாத சமயத்தில் சந்தித்து அங்கே நமஸ்காரம் எல்லாம் பண்ணி கிருஷ்ணனுக்கு, கிருஷ்ணனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ, அங்கே கம்சனை சந்திச்சுட்டு தான் இங்கே வந்தார். முன்னாடினா கொஞ்சம் முன்னாடி கம்சனுக்கிட்ட போயிட்டு கம்சனுக்கிட்ட சொன்னார், இந்த நீ அனுப்பிச்ச ராட்சஸர்கள் எல்லோரும் செத்து போயிட்டாங்க, பார்த்தியா, யாரும் திரும்பி வரல ரொம்ப நாளில், ஒருத்தர் ஒரு ராட்சசன். என்னாச்சு தெரியுமா, அங்கே நந்த கோகுலத்தில் இந்த ராட்சசன் எல்லாம் சம்ஹாரம் பண்ணி நந்த பாப்பா வீட்டில் வளர்ந்துட்டுருக்கிற அந்த கிருஷ்ணனும் அந்த பலராமனும் இவங்க ரெண்டு பேரும் தேவகி வசுதேவருடைய குழந்தைகள். இப்போ ரகசியம் சொல்கிறார் கம்சனுக்கு அப்போதான், ஏன்னா இப்போ கதை கொஞ்சம் சீக்கிரமாக வேகமாக பண்ணி கம்சனுக்கு முடிவு கட்டணும், அதனால் அதெல்லாம் பண்ணுறது இந்த நடுவில் இவர் தான் போயிட்டு, உனக்கு தெரியலனே ஏமாந்து போயிட்டு, நான் அனுக்க சொன்ன கணக்கில் ஜாக்கிரத்தை பாரு, யார் எட்டு யார் ஆறுன்னு தெரியாது, எங்கேருந்து கனெக்ட் பண்ணாலும் ரெண்டுலேருந்து கனெக்ட் பண்ணால் எது ஆறுன்னு சொல்லுவீங்க, கணக்கு தானே, ஒன்று ரெண்டு மூணு தான், இங்கே ரெண்டே ஒன்றாகலாம், மூணே ஒன்றாகலாம், கணக்கு நீ அப்பவே ஏமாந்து போயிட்டது. சரி, அனிஹோ இப்போ புரிஞ்சுக்கோ, வாழ்ந்துட்டுருக்காங்க, உன் சாவுக்கு காரணம் அவங்கன்னு அன்றைக்கி ஆகாஷவாணி சொல்லிச்சுல்ல அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கழிவிட்டுட்டார். நல்லா சொல்லிட்டு பயப்படுத்திட்டு எல்லாம் செஞ்சு கம்சனுக்கு அப்புறம் கோபம் வந்துச்சு. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் நாரதரே அப்படின்னா, நாராயணன் இவர் கிளம்பி போயிட்டார். அப்படி இங்கே வந்தார், வந்துட்டு கிருஷ்ணனுக்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி, அதுக்கப்புறம் ரொம்ப சொல்கிறாரு என்ன நடக்க போகிறது, இன்னைக்கிலிருந்து அடுத்த இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு என்னென்ன நடக்க போகிறதுன்னு கிருஷ்ணனுக்கிட்ட மொத்தம் என்ன எதுக்கு நடக்க சொல்லணும்னு கிருஷ்ணன் பகவானுக்கு தெரியாது. என்ன, நான் இதெல்லாமே பார்க்க போகிறேன், நீ வந்து
மதுராவுக்கு வரப்போகிறீங்க. மதுரையில் வந்து அந்த மல்ல யுத்தர்கள் எல்லாருன்னு நீங்கள் சம்ஹாரம் பண்ணுவீங்க, அப்புறம் அங்கே யானைன்னு சம்ஹாரம் பண்ணுவீங்க, அப்புறம் கம்சன்னையும் சம்ஹாரம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அப்புறம் வந்து துவாரகா கட்ட போகிறீங்க, அப்புறம் இத்தனை பேருந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அதெல்லாம் நான் பார்க்க போகிறேன். அப்புறம் நீங்கள் யுத்தத்தில் பாண்டவர்களுக்கு வந்து சகாயம் பண்ணுவீங்க, அங்கே நிறைய சைன்யம் எல்லாத்தையும் பூபாரம் குறையிறதுக்காக அங்கே யுத்தம் நடத்த வைப்பீங்க, இதெல்லாம் நான் பார்க்க போகிறேன்னு ஜஸ்ட் வந்து ஐ எம் வெயிட்டிங் டு சி. அந்த காட்சியில் பார்க்கறதுக்கு உங்களுடைய அவதார லீல பார்க்கறதுக்கு நான் ரொம்ப அப்படின்னு ஜஸ்ட் வந்தார் சந்திச்சார் நமஸ்காரம் பண்ணு நம. அதுக்கப்புறம் அங்கே என்ன ஆயிடுச்சு, அங்கே சொல்லிட்டு வந்தார்ல, அங்கே உடனே முதல் திரும்பி கேஷி அனே ஒரு ராட்சசன் அனுப்புகிறார், கேஷி ராட்சசனை. இப்போது பாலமுகுந்தாஷ்டன் பிடிச்சோம், கேஷிகா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, ராட்சசன் எந்தெந்த ராட்சசன் எல்லாரும் சம்ஹாரம் பண்ணாருன்னு வீட்டுக்கு போய் பாருங்க. அப்புறம் அந்த பாலமுகுந்தாஷ்டகத்தில் கேஷி கேஷங்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த ராட்சசி வந்து இங்கே குதிரை ரூபத்தில் வந்துச்சு, பெரிய ஒரு குதிரை வந்து கிருஷ்ணனை பலராமன் சம்ஹாரம் பண்ணதுக்கு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அந்த கேஷின்னு சம்ஹாரம் பண்ணிட்டாங்க, திரும்பி போலாரு. அதுக்கப்புறம் அங்கே கேஷின் அனுப்பிச்சிட்டு அவர் பெரிய மீட்டிங் வச்சுட்டார், யார் கம்சன் என்னென்னா எல்லோரும் கேளுங்கோ, ரொம்ப இம்பார்ட்டண்ட், இப்போ கேபினெட் மீட்டிங் அதான் கூப்பிட்டது, ஜாக்கிரதை கேளுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னார். நான் சொன்ன மாதிரி எல்லோரும் செய்யணும். ஓகே, என்ன பண்ணார் இங்கே, ஏ முஷ்டிகா சானூரா, இவங்க தான் மல்ல யுத்தர்கள், இவங்க ரெண்டு பேர் முதல்ல அடி வாங்க போகிறாங்க, முஷ்டிகா சானூரா. அப்புறம் நிறைய பேர் எல்லோரும் ரெடி இருங்கோ. அப்புறம் அந்த குவலையா பீட யானை பேர், அங்கே ஒரு பெரிய யானை இருக்குது ரொம்ப பலமானது, அதுக்கு வேறு மத்து பிடிக்கிற மாதிரி அதெல்லாம் கொடுத்துட்டு அதை ரெடியாக வச்சுடுங்கோ, கிருஷ்ணன் நான் இங்கே வர வைக்க போகிறேன், அவங்க வந்த உடனே அவன் நீங்கள் வந்து சம்ஹாரம் பண்ணணும், முதல்ல யானை வச்சுட்டே முடிச்சுடுங்கோ. உள்ளே வந்த உடனே சப்போஸ் யானைனால் பண்ண முடியல தப்பிச்சுக்கிட்டா, அது மல்ல யுத்தர்கள், பெரிய மல்ல யுத்தர்கள், கிருஷ்ண குட்டி ரெண்டு பசங்க அப்படின்னு அதெல்லாம் பிளான் பண்ணி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ஊரில் எல்லாமே ஒரு பெரிய விழா நடக்கிற மாதிரியாக பொது விழா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுங்கோ, தனுர் யாகம் பண்ணுறோம், இது பார்க்குறதுக்கு அவங்க எல்லோரும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சதுர்தசி அன்னைக்கு தனுர் யாகம் பண்ணணும், அப்புறம் பூதநாதனான பைரவனுக்கு வந்து நிறைய பசு பலி கொடுங்கோ, இதனமும் சொல்கிறார். அப்புறம் உடனே அந்த யாதவ வம்சத்தில் சிரேஷ்டனான அக்ருரன்னு கூப்பிட்டார், அக்ருரன் அவனை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்கிறார், அக்ருரனை வந்து கை பிடிச்சாவது பிடிச்சிட்டு, என்ன இந்த பக்கம் கம்சன் அந்த ஊரில் இப்போது ஒரே ஒரு நல்ல மனுஷனை வந்து அக்ருரன், நல்ல மனுஷன் அர்த்தம், மிச்சம் எல்லாரும் இவர் அங்கே தான் வாழ்கிறாரு, ஆனால் கம்சனின் நம்பிக்கை இவன் ரொம்ப நல்ல குணம் நல்ல மனுஷன்னு தெரியும், இவனை போய் கூப்பிட்டுட்டா கிருஷ்ணன் கண்டிப்பாக வருவான், வேறு யாருன்னு அனுப்ப முடியும், அதனால் ஒரு போய் கூட்டிகிட்டு வர்றதுக்காக அக்ருரன்னு செலக்ட் பண்ணார். க்ரூரம் ஹிருதயத்தில் ஒரு க்ரூர சுபாவமே இல்லாத மனிதனை அந்த கம்சனை சுற்றி இருக்கிற கேபினெட்டிலாவது இவர் மந்திரி லெவலில் தான் இருக்கார், வேறு யாருமே இல்லை, இவர் மட்டும்தான், அதனால பேரே அக்ரூரன், க்ரூர சுவாவமே இல்லை. அவனை கூப்பிட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த வேலை சாதிக்கணும், ஆனால் போய் அங்கே என்ன சொல்ல போகிறீங்க, இப்படியெல்லாம் கொலை பண்ணுறதாக கூப்பிட்டுறேன்னு சொல்லாதுங்கோ, என்ன சொல்லணும், தனுர் யாகம் பண்ணுறதுக்கு உங்கள் மாமா ராஜா கம்சன் கூப்பிட்டாரு, அந்த மதுரா நகரம் அவங்களுடைய யாதவ வம்சத்துடைய அந்த செல்வம் சொத்தெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களை எல்லாருன்னு கூட்டிகிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி, கிருஷ்ணன் மட்டும் இல்லை அவங்க அப்பானு கூட்டிட்டு வா, கூட வர கோபாலகன் எல்லாரும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கு சொல்லுவன்னார். அதனால் நீங்கள் உடனே கிளம்பி நந்த கோகுலத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த ரதம் ஒன்று எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்கள கூட்ட லேட் பண்ணாது அப்படின்னு ஆக்ஞை பண்ணார். அதுக்கப்புறம்
இங்கே சொல்லிக்கிறாரு வரட்டும், அதுக்கப்புறம் நான் வசுதேவனே சம்ஹாரம் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா உக்ரசேனனா வயசாயிடுச்சு ஆனால் இன்னும் ராஜ்யம் மேலே மோகம் போல, அவர் நான் தீத்து கட்டுவேன் அப்பானே அப்படின்னு சொல்லி. ஓகே, இன்னும் என்னை துவேஷிக்கிற யாராவது, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கா, எங்கள் அப்பாவுடைய தம்பி சித்தப்பாவோ பெரியப்பாவோ தேவகன், ஆ தேவகனுடைய குழந்தைதான் தேவகி, அவர்னே எல்லாருமே எனக்கு வெத்திரேகங்கள் இருக்கிறவங்கள எல்லாருமே வந்து நான் விட மாட்டேன், நாங்கள் துரியோதனம் பேசுகிற மாதிரி சரியா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சொன்னதுனால அந்த பக்கம் நல்ல மனுஷனை பற்றி சொல்கிறேன். எந்த பக்கம் கௌரவர்கள் நடுவில் அங்கே வந்து விதுரர் பரமபக்தர் விதுரர், அந்த விதுரர் இருந்தால் சித்தப்ப மாதிரி இவங்களுக்கு யாருக்கு கௌரவர்களுக்கு, ஆனால் அவர் நல்லவர், அவர் ஒருத்தர் தான், ஆனால் அவர் சொன்னதையும் கேட்காதனால் அவர் என்ன பண்ணார், நான் இங்கே இருந்துட்டு இனிமேல் பிரயோஜனம் இல்லைன்னு அவருக்கு இருக்கிற பதவி அதெல்லாம் வச்சுட்டு கிளம்பி யாத்திரைக்கு போயிட்டார். அப்புறம் 34 வருஷம் கழித்து கிருஷ்ணன் அந்தர்தானம் ஆனதுக்கப்புறம் தான் வருவார். அது பாகவதம் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நல்லவங்களும் இந்த பக்கம் அத்தனை கட்டங்களின் நடுவில் ஒரு நல்லவன் இருப்பான்னு சொல்கிறதுக்காக தான் அங்கே விதுரர், இங்கே வந்து அக்குருவர். அப்போது இது இப்படிலாம் சொல்கிறார் சொல்லிட்டு, அப்புறம் இவருக்கு யார் குருவான்னு சொன்னால் யாருக்கு கம்சனுக்கு குரு மாதிரி மாமனார் தான் ஜராசந்தன். ஜராசந்தனுடைய அஸ்தி பிராப்தி ரெண்டு மகள்னு தான் இவர் கல்யாணம் பண்ணிட்டார் கம்சனம், அஸ்தி பிராப்தி. அதனால் மாமனார் என்ன சொன்ன அந்த அளவுக்கு அவர் தான் அப்படி நல்ல சிறந்த மாப்பிள்ளை வினயத்தோடு இருக்கு. அதனால் எனக்கு வெத்திரேக்கமாக இருக்கிற எல்லா ராஜாக்களும் கூட நான் விடமாட்டேன், அப்புறம் பெரிய சாம்ராஜ்யத்தை நான் ஸ்தாபிக்க போகிறேன் இப்படியெல்லாம் சொல்கிறார். யாருக்கிட்ட அக்ரூரருக்கு முன்னாடியே அப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் இவ்வளோ கேட்டு அக்ரூர் ஏதாவது சொல்லணும் இல்லையோ. அக்ரூர உவாச்ச, ரெண்டு ஸ்லோகம் வார்த்தை சொல்கிறாரு. ஓ ராஜா நீ மரணத்தை ராஜா நீ என்ன ராஜா மரணத்தை தப்பிச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன உபாயங்களோ அதெல்லாம் நல்லதாக யோசிச்சிருக்கேன் செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனால் காரியம் சித்திச்சுடுமா இல்லைன்னு சித்திக்காமல் போகுமா அனைது வந்து அந்த ரெண்டு நிலை, சித்திக்கிறது காரியம் சித்திக்காமல் போகாமனே இது வந்து எப்படி ஆனாலும் சரி சமச்சித்தத்தோடு ரெண்டுத்தினையும் எப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம், நான் நல்லது பிளான் பண்ணுறேன், ஆனால் அந்த காரிய சித்தி தெய்வாதீனம் அப்படி வார்த்தை போடுறார். தெய்வாதீனம் இன்டைரக்டாக சொல்கிறார், சரி நல்லதை நான் இப்படி எல்லாம் பிளான் பண்ணேன், அவன் வந்த உடனே அங்கே பிடிச்சிக்கோ அப்படி இப்படி இப்படி எல்லாம் சொன்னால் இங்கே தனுர் யாகம்னு சொல்லுங்கோ பார்க்குறதுக்கு வந்தாச்சுன்னு வர சொன்னாங்கன்னு சொல்லுங்கோ இப்படியெல்லாம் சொல்லு, பிளான் எல்லாம் நல்லதாக இருக்கு, தெரியல என்ன ஆகுமோ, இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம், ஏன்னா தெய்வாதீனம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆசை வச்சுக்குவான், ஆசைப்படுவான் பெரிய பெரிய ஆசை. எப்படின்னா தர்மத்துக்கு வெத்திரேகமானது கடவுளுக்கு பிடிக்காததே அப்படியெல்லாம் கூட மனுஷன் ஆசைப்படலாம். எல்லாம் அதுதான் ராட்சசன் என்னென்னா தெய்வத்தின் திரஸ்காரம் பண்ணி நான் உருவான் பாருங்க. இந்த ராட்சசன் யாருமே இல்லை, நம்ம எல்லாருக்குள்ளே இருக்க ஒரு அகங்காரம் ராட்சசன்தான், குட்டி ராட்சசன் கொம்பு கிம்பு இல்லாத ராட்சசன், வெளியில் தெரியாத வேஷம் தெரியாமல் இருக்கிற ஒரு ராட்சசனை. அதனால் இவன் பெரிய பெரிய ஆசையில் வச்சுக்குவான் தெய்வத்துக்கு தர்மத்துக்கு வெதிரேகமாக இருக்கிறதில்ல. ஆனால் ஒருவேளை ஏதாவது சித்திச்ச, ஓகே ஒன்று ரெண்டு முதல்ல சித்திச்ச மாதிரி இருக்கலாம், அப்போ உடனே ரொம்ப ஹர்ஷம் அப்படின்னு ஆனந்தப்படுவான், பாத்தியா சாதிச்ச நான் அப்படின்வான். எல்லா ராட்சஸும் அப்படி தான் சொல்லிட்டாங்க, லோகத்தில் மனுஷன் அப்படி தான், ஏதோ 4-5 பண்ண உடனே ஐ எம் எ செல்ஃப் மேட் மேன், செல்ஃப் மேடு யாரும் இல்லைங்க சும்புவாங்க. சில பேர் வந்து நான் ஒரு பைசா இல்லாமல் ஏதோ ஒரு பொள்ளாச்சி பற்றி சொல்லக்கூடாது இப்போ ரொம்ப அவசியமாக இருக்கு,
வந்து ஒரு பைசாவில் வந்து கோயம்புத்தூரில் நான் என் கால் மேலே நின்று அது பண்ணி சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் இப்போ பாருங்க என்ன. அதனால் என்ன, ஐம் எ செல்ஃப் மேட் மேன். எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் கொடுக்கல, எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. நானே படிச்சுக்கிட்டேன், நானே தெரிஞ்சுக்கிட்டேன், நானே அறிவாளிட்டேன், நானே எப்படி வாழணும் கற்றுக்கிட்டேன். இப்படி பண்ணால் இத்தனை பேர் குழந்தை வளர்த்திட்ட படிக்க வச்சேன் சொல்லுவான். அத்தனை பண்ண வைக்கிறது பண்ணது காரணம் ஈஸ்வரனப்பா. எப்போ அதை மறந்துக்கிட்டையோ எது நடந்தா சரி, இவன் சந்தோஷப்படுவான் ஹர்ஷம் இல்லை சித்திக்கில் என்னை வச்சுக்குங்கோ, அப்புறம் சோகம் படுவான், வருத்தப்படுவான், அழுவான். சரி ஏதோ ரெண்டு வார்த்தை சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் சொன்னதை நான் செய்கிறேன், நீ ராஜா இல்லையோ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அந்த அத்தியாயம் முடிகிறது. அத்திரிம்சோத்தியாயம். இங்கே கேசியோடைய சம்ஹாரம், இங்கே அங்கே அது நடக்கிறது. இங்கே கேசி சத்தி போச்சு, அப்புறம் வியோமாசுரனு இன்னொரு ராட்சசனும் அவர்னே சம்ஹாரம் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாரதர் வந்து இங்கே பேசினதையும் சொல்லிட்டோம். அங்கே பேசும்போது வந்து பல விதமாக பகவானை பாராட்டி தான் நாரதர் அங்கே பேசுகிறாரு. அந்த ஒரு லைன் மட்டும் படிக்கிறேன். நாரதர் பேசினது என்ன, அது பக்தியோட சொல்றதே, கிருஷ்ண கிருஷ்ண பிரமேயாத்மா யோகேஸ்வர ஜெகதீஸ்வர. எதுவுமே அர்த்தம் சொல்ல வேண்டாம், அவ்வளோ சிம்பிளாக போய் கிருஷ்ண கிருஷ்ண பிரமேயாத்மா ஓகே யோகேஸ்வர ஜெகதீஸ்வர வாசுதேவ அகில வா அகிலா வாச. என்ன புரியல, வாசுதேவன்னா எல்லா இடத்துலையும் நிவசிக்கிறவர்னு அர்த்தம். அகிலா வாச அகி எல்லா இடத்துலையும் நிவசிச்சுட்டு சாத்வதாம் பிரபரோ பிரபு. சாத்வதாமன்னா இந்த யாதவ வம்சத்துக்கு பேர் சாத்வதாம் பதிமணி நிறைய இடத்துல வரும். யாதவளுடைய பதி, யாதவ வம்ச குலத்தினே ரட்சித்து அவங்களுக்கு நடுவில் பகவான் அவதாரம் எடுத்தார். அதனால் அதுக்கு இன்னொரு பேர் வந்து சாத்வதாம் பதி. எதுகுலம் இந்த யாதவ குலம் ஓகே, பிறந்தது அங்கே தானே, வளர்கிறது வளர்ந்தது இங்கே சரியா. ஸோ யாதவில் சிரேஷ்ட பிரபன். அப்புறம் இன்னொரு அங்கே நாமாவளி தான், அந்த நாமமே பெரிய ஒரு அர்த்தத்தோடு இருக்குது. ரெண்டாவது இன்னொரு ஸ்லோகத்தில் நம்ம உபனிஷத்துக்கு ஈடாக ஒரு ஸ்லோகம், ஒரே சின்ன ஸ்லோகம், துவம் ஆத்மா சர்வபூதானாம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஆயிடல சார், நீ வந்து ஆத்மா சர்வபூதானாம் ஏகோ ஜோதிரி வைதசாம். ஏக ஒரே ஒரு ஆத்மா நீ, எல்லாருக்குள்ளே இருக்கனே நீ தான் இருக்க, ஜோதி ரூபத்தில் இருக்கேன் ஓகே. ஜோதிரி வைதசாம் கூடோ குஹாசய சாட்சி. ஆனால் கூடமாக இருக்கு, ஒன்று அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியல. உள்ளதான் இருக்கா, உள்ளதாக இருக்க எங்கள் மாஸ்டரும் ரொம்ப நாளாக சொல்கிறாரு, எந்த உள்ள எந்த குஹான்னு புரியவே இல்லை. நான் எங்கோ அந்த குஹை அங்கே மலை இதெல்லாம் நான் போய் தேடிட்டேன். கூடஹா குஹாசையா இருந்து சாட்சி அந்தர்யாமி, அதனால தான் அந்த சாட்சியாக ஒரு சைத்தன்யம் இருக்கு. அதனால் உனக்கு மனசாட்சி இல்லையா, ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்போம் யாராவது ரொம்ப தப்பான வழியில் இருக்கும்போது. அந்த மனசன் சாட்சன், மனசு சாட்சி இல்லை, மனசு கட்டி போனதுனால தான் அவன் அப்படி இருக்கிறான். மனசு நம்பி இருக்கிறவனு உருப்பட மாட்டான். எப்போ யாரும் ஆத்மனே நம்பணும், இங்கே சாட்சி யார், ஆத்மா மனசு எப்பவுமே சாட்சி இல்லை. ஆனால் பொதுவாக நம்ம பாஷையில் சொல்கிறோம் மனசாட்சி. மனசுக்கு எங்கே சாட்சி பாவம் இருக்குது, அது ஜடம். ஆத்மா தான் சாட்சியாக இருந்துட்டு அது இதை லைட்டு கொடுத்தா தான் மனசு வேலை பண்ணணும். மனசுக்கு அந்த ஆத்மனு அந்த லைட்டு கடிக்கலைன்னா தூங்கும்போது மனசு கட்டு, லைட்டு கட்டாகி போச்சு, பவர் கட்டாச்சுன்னா மனசுக்கு இருக்கிற எந்த சம்பந்தம் இல்லை. ஏதாவது ஞாபகம் இருக்கோ, வீடு வாசல் பேர் புகழ் பணம் அழகு எதுவும் இல்லை, எல்லாம் கட்டு. என்ன மனசுக்கு லைட்டு கட் ஆகிடுச்சு டெம்பரரியாக. ஆத்மா என்ன பண்ணிச்சு, போதும் போதும் காலையிலேருந்து பண்ண வேலை இல்லை போட்டால் ஆட்டம் போதும் சுன்னு சொல்லிட்டு விட்ரா பண்ணிச்சேன் மைண்டு அப்படி. திரும்பி காலையில் கொஞ்சம் சரி போனால் போகட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டு கொடுத்தா இது கிளம்புறது திரும்பி. நன்றி இருக்க வேண்டாமோ. கூடஹ குஹாசயா சாட்சி மகாபுருஷ ஈஸ்வர அர்த்தம் சொல்லவே வேண்டாம். நல்ல இருக்கு.
இந்த மாதிரி வார்த்தைகள் படிக்கும்போது ஏன்னா உபனிஷத்தாக இருக்குல்ல, நாரதர் பேசிட்டார், எல்லாம் ஆச்சு, இப்போ அங்கே தயாராகிட்டு அக்ரூரர் அனுப்பு கோகுலத்துக்கு வரணும். அதை திருஷ்ட அஷ்டாத்ரிம்சோத்தியாய அக்ரூரன் வந்து எப்போ கம்சன் இப்படி கூப்பிட்டு சொன்னானோ அந்த ரொம்ப புண்ணியாத்மானந்த அக்ரூரனை வந்து இப்போது அந்த அனு அந்த ராத்திரி தூங்கவே இல்லையாமா அன்னைக்கு இன்றைக்கி சொல்லி நாளை காலையில் கிளம்புன்னு சொன்னால் அவனை வந்து அதில் ஆக்சுவலாக அங்கே கம்சன் எப்போ நீ கோகுலத்துக்கு போயிட்டு நந்தகாவுக்கு போயிட்டு கிருஷ்ணனை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்ன உடனே மானசிகமாக கம்சன் தலைமையில் ரெண்டு பூ போட்டுட்டு அப்பா நல்லவன் நல்ல பையனான்னு சொல்லிட்டார் அவன் மனசில். ஏன்னா இவருக்கு ரொம்ப நாள் நான் கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ண பக்தர் தான் இவர், ஆனால் எங்கே சொல்லிக்க முடியாது, சுற்றி பார்த்து எல்லாம் என்ன இது டெரரிஸ்ட்லி இருக்காங்க என்ன சொல்ல முடியும், அதனால் பயந்துட்டு அப்படி வாழ்கிறாரா பாரு. ஈஸ்வரன் வந்து அவனே கூப்பிட்டு நீ போயிட்டு வான்னு சொன்ன எந்த ஆனந்தம், அதனால் அங்கே உடனே காட்டுக்கல, காட்டிட்டே என்னமோ நீ இவன் தரும்பு சந்தேகம் வருவன்னு சொல்லிட்டு காட்டுக்கல மனசில் வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாரா ராத்திரி முடிச்ச அனுசந்தானம், அனுசந்தானம்னா அந்த கிருஷ்ண சிந்தனையிலே இருக்கார். நான் சீக்கிரம் காலையில் எப்போ சூரிய உதயம் ஆக போகிறதே, நான் எப்போ கிளம்ப போகிறேன், கிளம்பி போனேன் எப்படி போகிறேன், எப்படி நான் போனேன் அங்கே எப்படி, இப்படி பல பல ஸ்லோகங்களில் வந்து அனுசந்தானம் பார்த்தேன். இதுதான் முக்கியம், பாவம் முக்கியம். சொன்னால் இதுக்கு முன்னாடி அடுத்த மாதமாக எப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு நான் குருவாக இருக்க போகிறேன் முடிவு பண்ணிட்டோம், அதுக்கு இப்போ இருந்தே நினச்சிக்கணும் அந்த டேட்டு தினந்தொரு பார்த்து நான் அன்றைக்கி குருவாயிரம் போகிறேன், குருவாயிரம் நான் வரப்போகிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு குருவாயிரம் பற்றே நினச்சிக்கிறது. தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி அப்படி இருக்கணுமா, ஏன்னா நான் அங்கே போகிறேன் போகணுமனே ஒரு சங்கல்பம் வந்துச்சு, போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம், அந்த பகவான் கண்டிப்பாக என்னை வந்து அங்கே வரவேற்றுடுவார். அப்புறம் அப்படின்னு ஒரு பிரேமை உள்ளனந்து வந்து அந்த அனுசந்தானம்னு மனசின் அது கூட லிங்க் பண்ணுறது. அந்த பகவத் விஷயத்தில் அப்படி இருக்கணுமா, பக்தாளெல்லாம் அப்படி இருப்பாங்களாமா, அதனால் இவர் அங்கேருந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறார். ஓகே, இந்த விதமாக நினச்சிக்கிட்டு ஆரம்பான்னு சொல்லிட்டு பல ஸ்லோகங்கள் சொல்கிறா. நான் சட்டின சில பாயிண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறேன்னா, நான் இன்றைக்கி இன்றைக்கி என்ன நாளைக்கு வடிகால போயிடுச்சுன்னா நான் கிருஷ்ணனை பார்க்க போகிறேனே, கிருஷ்ணனை பார்க்க போகிறேனே, கிருஷ்ணன் பார்க்க போகிறேன். இது எப்படி அந்த குழந்தைக்கு எக்ஸ்கர்ஷனுக்கு போகிறான்னா எப்படி இருக்கும், ஒரு வாரம் முன்னாடி சொன்ன அம்மா அது ஒரு வாரம் தூங்காது, அப்புறம் இந்த பேக் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வச்சுட்டேன், நாளைக்கு போகிறவன் சொன்ன இன்னும் அப்புறம் ஒரு ஃப்ரூட்டி வாங்கி கொடு அது கொண்டு எல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கணும், அங்கே எப்படி என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். குழந்தை அனுசந்தானம் அப்படி பண்ணும். ஓகே, ஊருக்கு போகிறதுனே குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அம்மா அம்மா கஷ்டம்தான். அப்படி நான் கிருஷ்ணனை பார்க்க போகிறேன், என்ன செஞ்சானோ எதுனா எதோடைய பலமோ எனக்கு வந்து நான் இன்றைக்கி செஞ்ச அந்த புண்ணியம் வந்து எனக்கு அதுக்கு பதில் கொடுக்கறது, என்ன புண்ணியம் செஞ்சுருப்பேன் நான், நான் ரொம்ப பெரிய ஒன்றும் தபஸ் பண்ணலையே, அப்படிப்பட்ட யோக்கியமான ஒரு தானமும் நான் எதுவுமே பண்ணலையே நினச்சிக்கிறாரு. அதான் இப்போ என்ன புண்ணியம் பண்ணி எது செஞ்சு இப்போ இங்கே வந்து பாகவதம் கதை கேட்குறீங்க எனக்கு, நமக்கு தெரியுமா, நான் சொல்கிறேன் ஏதோ அந்த சிறந்த ஒரு புண்ணியம் செய்யலைன்னா இந்த மாதிரி கதை கேட்குறதுக்கு பாக்கியம் கிடைக்காது. எல்லாத்துக்கும் புண்ணியம் காரணம் தான் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு, பட் பகவத் விஷயம் ஆத்தியாத்மிக விஷயம் பாகவதம் கதை கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கடிச்சு வரீங்க பாருங்கன்னா, ஆனால் நமக்கு தெரியாது என்ன புண்ணியம், ஆனால் நினச்சிக்கணும் போ அக்ரூர் அப்பா இன்றைக்கி நான் பாகவதம் கேட்குறது வந்துட்டேன், எப்படியோ தப்பிச்சுட்டு வந்துட்டேன் வீடு விட்டுட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு, அசல் இன்றைக்கி வர முடியாத நினச்சிட்ருக்கேன், என்னமோ யாரோ வரேன்னா அவனா என்ன கா மத்தியானம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி தலைவரை சரியா இருக்கு அப்பா, அதான் அனுசந்தானம்னு இப்படி சொல்லிக்கிறார். சொல்லிட்டு நானும் ஒரு சாதாரணமாக எல்லார் மாதிரியே இங்கே இருந்தேன், ஒரு எனக்கு ஒரு போஸ்ட் இருக்குது, மந்திரியாக இருக்குது, நல்ல சுகங்கள் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, இந்த சாதாரண இந்திர போகங்கள் இருக்கிறவங்க எனக்கு போய் இப்படி அப்படி அந்த பகவானுடைய தர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறார் அவருக்கு பாட்டு. அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்,
சரி சரி, அப்படி எதுக்கு நினச்சிக்கணும் நான் திரும்பி அவரே இல்லை இல்லை ஏன் அப்படி நினச்சிக்கணும் கடிக்காதானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் அப்படி ஒரு ஆள் அதமனாக இருந்தால் கூட எனக்கு எந்த தகுதி இல்லைன்னா கூட இல்லைன்னா கூட கிருஷ்ண பகவானோட தரிசனம் கிடைக்கும். எனக்கு ஆசை இருக்குல்ல கிருஷ்ணனை பார்க்கணும்னு, பார்த்தீங்களா பக்தன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக லோகத்தில் கால பிரவாகத்தில் இந்த அஜ்ஞானம் சம்சாரத்தில் எல்லோரும் போகிறாங்க, தள்ளிக்கிட்டு போகிறாங்க, ஓடுறாங்க, பறக்கிறாங்கன்னு சொன்னவங்க இல்லை எனக்கு. ஆனால் அப்படிப்பட்ட இதில் ஏன்னா ஒருத்தர் வந்து தப்பிச்சுக்குவான், ஒருத்தன் தப்பிச்சுக்குவான். இப்போ பெரிய ஏதாவது நடந்துச்சு, வீடு விழுந்துச்சு, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா எப்படியோ தப்பிச்சுக்கிட்டான், யாரும் ஒருத்தன் தப்பிச்சுக்கிறான் இல்லை. அந்த மாதிரி அந்த மாதிரி நான் ஒருத்தன் எனக்கு தப்பிச்சு போகிறேன். நம்ம அப்படி தான் இருக்கணும் கான்ஃபிடெண்ட்டாக. எங்கள் வீட்டில் யாருக்கு இது பிடிக்காது சார், இந்த ஆத்தியாத்மிகம் இந்த கதை யாரும் எங்கள் தெருவில் யாருக்கும் பிடிக்காது சார், எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் பிடிக்காது சார், எல்லோரும் எப்போ பார்த்தா பணம் பற்றின்னு துணிமணி எப்படி இருக்கு என்ன இதே பற்றி தான் பேசுகிறாங்கன்னு. ஒருத்தரும் எத்தனை நாள் கிருஷ்ண கதை கேட்ட, இந்த மாதம் பாகத்தம் சத்சங்கத்துக்கு போனியா, நீ ஏதாவது கேட்டியா, டிவியில் இல்லை நேராக யாராவது சொல்லுவாங்களோ. எங்கள் ஊரில் அசலாம் அந்த மாதிரி இல்லவே இல்லைங்க. ஆனால் இந்த ஊர் என்னமோ புண்ணியம் செஞ்சுருக்கு, இங்கே ஒரு ரமணாலயம் வந்து என்னமோ கதை நடக்குது. ஆ புண்ணியம் தான் அதெல்லாம் இப்படி இல்லை. எனக்கு இருக்கிற அசுபம் எல்லாமே இன்றைக்கி உடஞ்சி போச்சு என்றார். ஓகே, அதனால் எனக்கு எப்பெல்லாம் கதை கேட்குறமோ சத்சங்கம் கிடைக்கிறதோ ஆத்ம சிந்தனத்துக்கு ஒரு சமயம் நமக்கு கழிச்சதான வாழ்க்கையில் அந்த 24 மணி நேரத்தில் அப்பா எனக்கு எவ்வளவோ அனுகிரகம், பகவான் அனுகிரகம் என் மேலே வர்ஷிக்கிறார் அப்படின்னு தோணணும். அதனால் போயிடுச்சு, எனக்கு ஜென்மம் கூட சஃலம் ஆகிடுது அப்படின்னு நினச்சிக்கணும். இவ்வளோ சொல்லி இவ்வளோ கதை கேட்டு விஷ்ணு சாஸ்திரநாமம் கேட்டு சில பேர் மூணுமே கேட்குறீங்க, எல்லாம் கேட்டு கூட எனக்கு இன்னும் வாழ்க்கை பிரச்சனை இல்லை எப்படி முடியுமோ என்னமோ சொல்லக்கூடாது, எனக்கு பயமாக இருக்கு சொல்லக்கூடாது, எனக்கு கோபம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும், இன்றைக்கி காலையில் வேறு கிளாஸில் ஒரு ஃபார்முலா கொடுத்தோம். ஓகே, நீ ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக கேட்டு ஸ்ரத்தா பக்தி அப்படி இருந்து கிரகிச்சு அது ரசித்து உள்ளே கிழித்துக்கிட்டு அனுபவத்தை கொண்டு வந்த மூணு ட்ரிபிள் சி நடக்கணும். மூணு சி எல்லாம் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு தான் மூணு சியில் வரும் வார்த்தை. அது முடிச்சா சொன்ன டைம் ஆகிடும், அது அங்கே கடைசி வார்த்தை இது சொன்னது. ஓகே, மூணு சி என்னென்ன, சீர்ஃபுல்லாக இருக்கணும் முதல், முதல் காமாக இருக்கணும், காம்னஸ் இங்கிலீஷ் காம்னஸ், அமைதி இருக்கு. ஆனால் அமைதியாக இருக்கிறவங்க எல்லோரும் உள்ள அமைதியாக இருக்காதுன்னு தெரியாது, காமாக இருந்தால் சில பேர் கோபம் இருந்தால் கூட எனக்கு பிடிக்கல என்ன நீங்கள் எப்படியாவது போங்க நீங்கள் செஞ்சு செஞ்சு. டிப்ரெஷன் இருக்கிறவங்களும் கூட காமாக இருப்பாங்க, இந்த டிப்ரெஷன் இருக்கிறவங்களும் பேச மாட்டான் யாரும் செய்ய மாட்டேன். அதனால் காம்னஸ் சீர்ஃபுல்னஸ் ரெண்டு, ரெண்டாவது சி வந்து சிரிச்சுட்டே இருக்கணும், முகத்தில் எப்போவுமே அந்த சிரிப்பு இருக்கணும். கஷ்டம் இருக்கும்போது கூட எல்லாம் கஷ்டம் உள்ளே இருந்தாலும் சரி அடுத்தவங்கக்கிட்ட எப்போவுமே சிரிப்பு முகத்தோடு தான் அவங்களுக்கு நம்ம தரிசனம் கொடுக்கணும். ஏன் இப்படி இருக்கேன் இன்றைக்கி என்னாச்சுன்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது, காம்னஸ் அண்ட் சீர்ஃபுல்னஸ். அதுக்கப்புறம் மூணாவது வந்து கரேஜியஸ் ஆர் கான்ஃபிடென்ஸ். எதுக்கு, என்ன வந்தாலும் சரி நாளைக்கு என்னன்னு சரி ஃப்யூச்சர் இருக்குல்ல. இப்போ நீ பாகவதம் கேட்டு கதை கேட்டு போனால் என்ன பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுமா, என்ன லோகம் எல்லாம் மாறி போயிடுமா, மாறாது. அங்கே பிரச்சனை அது அப்படி தான் இருக்கும். அப்போ நான் ஃபேஸ் பண்ணணுமே, எனக்கு இப்போது அது பிரச்சனையாகவே தெரியல, முதல்ல ஃபேஸ் பண்ணுறது எனக்கு கஷ்டம் இல்லை, நானாக ஃபேஸ் பண்ணுறேன். அந்த பிரச்சனை பகவான் தான், பிரச்சனை அவர் தான், அவள் எல்லாம் அவர் தலைமையில் போடுறோம், எனக்கு சம்மந்தம் இல்லை. ஐ ஆம் கான்ஃபிடென்ட், கான்ஃபிடென்ட் ஆர் கரேஜியஸ், ஏதாவது வச்சுக்கோங்க இது வரப்போகிற காலம். சரி, ட்ரிபிள் சி உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஃபார்முலா கிடச்சிது கெமிஸ்ட்ரி. மூணு இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாரு அப்படி சொல்லி. அப்புறம் அவருக்கு அன்னைக்கு காலையிலேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகும்போது எல்லாமே, அதுக்கப்புறம் வர வடையிலோ
வர வழி கூட ஃபுல்லாகவே நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. கோகுலம் எப்படி இருக்குமோ, கிருஷ்ணன் மட்டும் இல்லை கோகுலத்தில் இருக்கிற அந்த சிறந்த மக்கள் கிருஷ்ணன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படிப்பட்ட அந்த பக்தாள் புண்ணியாத்மன் எல்லாம் நான் பார்க்க போகிறேன், அந்த பிருந்தாவனம் புனீதம் அந்த இடம் பார்க்க போகிறேன், இப்படியெல்லாம் நினச்சிக்கும் போது நடுவில் நல்ல நல்ல சகுனங்கள் வருதாமா? ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி நல்ல சகுனம் அபசகுனம் உங்களுக்கு தெரியுமில்லை, அது நான் சொல்ல வேண்டாம். அதனால் நல்ல பசுமாடு வந்துச்சாமா, மான் வந்து ஒரு பசு வந்து நம்மளை இந்த பக்கமாக இப்படி போய் நம்மளை இப்படி தாண்டி போனால் அது நல்ல சேர்க்கணுமா? இதெல்லாம் சும்மா நோட் பண்ணிக்காதுங்கோ. அப்புறம் இது நோட் என்ன சார் இன்னொரு வாட் சொல்லுங்க. அப்புறம் இங்கே பசுமாடும் பார்க்க முடியாது காலையில், மானும் பார்க்க முடியாது, பூனை மட்டும்தான் பார்க்கலாம். ஈ அது வேண்டாம் சார், பூனை அது கருப்பு பூனை அதெல்லாம் வேண்டாம். ஓகே இருக்கு சொன்னார் எல்லாம் நல்ல சக்குனமாக இருக்கு எனக்கு கண்டிப்பாக, நான் கிருஷ்ணனை கிட்ட அப்புறம் போனதுக்கப்புறம் இப்படி நமஸ்காரம் பண்ணுவேன், அப்புறம் கிருஷ்ணன் வந்து எனக்கு கட்டி பிடிச்சிக்குவார் எல்லாம் கேட்பார், அப்புறம் பலராமன் இப்படி பண்ணுவார், எல்லாம் இமேஜினேஷன் இமேஜின் ஊகைதான். இப்படி நல்லது ஊகிச்சுக்கிறதுல தப்பே கிடையாது, அப்படி நல்லா ஊகிச்சுக்கிறது தான் சிவமானச பூஜை. ரத்னை கல்பிதமாசனம் ஹிமஜலை, அந்த சிவபெருமானன் வந்து ரத்னங்கள்னால செஞ்ச ஆசனத்தில் உட்கார வச்ச, இதுக்கு என்ன தங்க மாளிகை போயிட்டு காசு வச்சு வாங்கிட்டு வந்தேன் நினச்சிக்கிறேன், ரத்னங்கள்னால செஞ்ச ஒரு சிங்காசனம் எப்படி இருக்கும், அதிலும் என்னுடைய பகவான் உட்கார வச்சான்றான். மானசிகமாக பார்த்தியா, மனசை ஊகிச்சுக்கிறதானே நல்ல சிறப்பாக ஊகிச்சுக்கோ நல்லதா. அப்புறம் ஹிமஜலை கங்கா ஜலம் கொண்டு வந்து அன்றைக்கு ஏதோ ஒரு சுட்டு மாஸ்டர் கொடுத்தாரு கும்பமேளுக்கு போயிட்டு இருந்தேன், அபிஷேகத்தை தினந்தோறும் எங்கே கிடைக்கும் அப்படி எல்லாம் பண்ணுறேன், திவ்ய அம்பரம் திவ்யமான வஸ்திரங்களை நான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன், அப்படி எல்லாம் சிறந்த அதுதான் மானசிக பூஜை. ஆனந்தமாக இருக்கும் இல்லையா, வெளியில் ஒன்று கொடுக்க வேண்டாம், மானசிகமாக இப்படி திங்க் பண்ணுறார். அப்புறம் இப்படி பல ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பிரதினம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட வாழ்க்கை ஒரு உதாரணம். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு இன்னும் காளி அவருடைய இஷ்ட தெய்வம் அம்மாள் காளிமார் தரிசனம் கொடுக்கலையானு அன்றைக்கி சாயங்காலம் அழுவாராமா அழுவாராமா, ஒரு நாள் போயிடுச்சே எனக்கு இன்னும் அம்மா தரிசனம் கொடுக்கலையே, ஏன் தாய் தரிசனம் கொடுக்க மாட்டேன் பாடுவார் அழுவார் உலகமே மறந்துடுவார் அப்படி எல்லாம் ஆகுமா பார்த்தீங்களா. பக்தியில் அனுசந்தானம் இது எல்லாத்துக்கும் பேர். நமக்கு அதை நினச்ச ஏதோ பயிற்சகாரத்தனமாக இருக்கும், பக்தியில் பயிற்சியமாக இருக்கும் பரவாயில்ல, ஆத்தியாத்மிகத்தில் ஈடுபடுறதுல அதில் இரு, இந்த பயிற்சியம் எல்லா பயிற்சியத்தையும் சரி பண்ணும், லோக பயிற்சியம் எல்லாம் சரியாயிடும். அப்புறம் இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் லாஸ்ட்டில் நான் நிறைய எல்லா ஸ்லோகம் சொல்லலை, கொஞ்சம் பாயிண்ட்ஸாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் கம்சன் அனுப்பிச்சாரு மதுரலேருந்து வந்தான்னு சொன்னால் என்னை சத்ருவானு சொல்லிட்டு என்னை சரியாக பார்க்காம கிருஷ்ணன் வந்து தூரமாக வச்சுடுவாரோ சந்தேகம் வந்துச்சு. ஒன்று நமக்கு வரும், நான் எவ்வளோ பாப்பம் பண்ணேன் யாருக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும், அவங்க அவங்க செஞ்ச பாப்பம் நமக்கு தெரியாது, எல்லோரும் எதேதோ நடந்து போனதில் தப்பு பண்ணியிருப்போம் எல்லோரும் பண்ணியிருப்போம், இல்லை போன ஜென்மத்தில் என்னன்னு போன ஜென்மத்துக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், இப்போ 30 வயசு 40 வயசுக்கு உள்ள எல்லோரும் ஏதோ சின்னதோ பெருசோ தெரிஞ்சோ தெரியாமல் பாபம் பண்ணியிருக்கோம், ஆனால் அது ஞாபகப்படுத்திக்க வேண்டியதில்லை, ஆனால் பயம் உள்ள நமக்கு ஒன்று இருக்கேன், நான் அன்றைக்கி அப்படி பண்ணிட்டேன் இதுக்கு ஏதாவது இப்போ பலம் அது ஏதாவது வருமோன்னு பயம் இருக்கும். நீ எப்போ பகவானோட பாதங்களுக்கு சரணாகி பகவத் கதை பகவத் சிந்தனை ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் வந்தியோ எல்லா பாப்பம் பற்றி நீ மறந்துடு பயப்படாது, பாப்பம் கிட்ட வராது, பகவானுடைய பக்தியிலோ ஞானத்திலோ பாப்பத்துக்கு அங்கே இடமே இல்லை, அதுதான் இங்கே சொல்கிறாரு. முதல்ல நான் தோணிச்சு நான் இல்லை இல்லை அப்படி நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் என் ஹிருதயத்தில் என்ன பக்தி இருக்குன்னு தெரியாதான், வெளியில் நான் கம்சனுடைய ஆளுதான், பகவானுக்கு தெரியாமல் ஏதாவது இருக்குமா? நான் இப்போ திரும்பிட்டேனே பகவானே, நான் உன்னை நம்புறேன் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு குரு கிருபனால் சாஸ்திரம் கேட்டு நான்
என் மனசு இப்போ சுத்தமாக இருக்கு, நடந்து போனது இப்போ எனக்கு என்னை மன்னிச்சுடு, நீ மன்னிச்சுடு, எனக்கு தெரியவனே என்ன உனக்கு தெரியும் நான் இப்போ இப்போ எப்படி இருக்கேன் என்னது, அதனால் நான் பயப்பட மாட்டேன், அப்போ டவுட் வரல. ஸோ இப்படி அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் நிறைய ஸ்லோகங்கள். அப்புறம் ஸ்ரீ சுக உவாச்ச வராரு வந்துட்டுறாரு, விருந்தாவனத்துக்குள்ளே என்ட்ரு ஆகணும், ஊர் வெளியிலேயே வரும்போது இந்த கிருஷ்ணனை பலராமன் எங்கெங்கெல்லாம் நடப்பாங்களோ அந்த எந்த பக்கம் இல்லை அந்த பசுமாடுகளை கொண்டு போய் மேய்க்கிறதுக்கு, இவனுக்கு அந்த ஊருக்கு வெளியில் வந்தவரனே அக்ரூரனுக்கு வந்து பகவானுடைய பாத சிகனங்கள் தெரிஞ்சிச்சான். அது எப்படி சார், எத்தனை பேர் நடப்பாங்க, எத்தனை போயிருக்கும் பகவானுடைய பாதங்கள் சிகனம்னா, அவருக்கு வந்து பக்தினால் ஃபீல் பண்ணுறாரு, பார்த்துருக்கலாம் பார்த்தாச்சுன்னு சொல்கிறாரு. ஏன்னா பகவானுடைய பாதங்களுக்கு தனிப்பட்ட ஒரு முத்திரைகள் இருக்காமா, எப்படி அந்த பக்தினால் அந்த உள்ள தோணிச்சாய் கிருஷ்ணனுடைய பாதங்களை பார்த்த உடனே மெயின் சிலிச்சு இன்னும் பக்தி ஜாஸ்தி ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கே அப்படி பார்த்த உடனே நான் வந்துட்டேன் பிருந்தாவனத்துக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு ரதத்தின் ஒரு நிமிஷம் நிறுத்த சொல்லி அப்படியே குதிச்சார். ரதத்துலேருந்து குதிச்சுட்டு அந்த மண்ணில் வந்து புரண்டி அப்படியே மண்ணில் எடுத்து தலைமையில் போட்டுக்கிட்டு அப்பா அந்த ரஜோபிஷேகம்ன்றான். ரஜபூமி ரஜபூமினா பிருந்தாவனம், பிருந்தாவனத்தில் ஒரு ஒரு மண்ணும் கிருஷ்ணா, இதையும் கிருஷ்ணன் சொல்கிறீங்க எதுக்கு சார் அவ்வளோ தூரம் போனோன்னா, அதான் இங்கே இருக்க கிருஷ்ணா. ஆனால் பிருந்தாவனம் பற்றி சொல்லும்போது அங்கே பகவான் வாழ், அதனால தான் அந்த பக்தி இதோட பிருந்தாவனத்தினை போகணும், அங்கே வாழணும், அங்கே இருக்கணும், அங்கே உயிர் போனான்னு மக்களுக்கு அந்த பக்தி அப்படியே தான் வளரும். ஸோ இவர் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓகே அவரை பற்றி அக்ரூர் எப்போது சொல்லணும், நம்ம விவேகானந்தர் அமெரிக்கா எல்லாம் போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் முதல் தடவை இந்த பக்கம் எங்கே அந்த கோஸ்ட் சைடு ஒரு ஷிப்பில் தான் வந்தார், அந்த பக்கம் எங்கள் சால்ட் இதில் தயார் பண்ணுவாங்க இறங்குது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து இறங்கிட்டு உடனே அந்த மண்ணில் புரண்டு எடுத்துகிட்டு தலைமையில் போட்டுட்டு என்ன பாரத நாடு தாய்க்கு வந்து என்ன தாய் மடியிலேருந்து நான் வந்துட்டேன்ன்றார். அங்கே பார்த்த அவருக்கு நீங்கள் போக வேண்டவங்களை சர்வம் நான் இங்கே கொடுக்குறோம், உங்களுக்கு பேர் புகழ் இடம் சொத்து எல்லாம் கொடுக்குறவன்னா எல்லாம் விட்டுட்டு வந்துட்டார், என்ன தாய் நாடு நான் போய் தான் ஆகணும். வந்தவர் வந்து இது வேணுமனி பண்ணதில்லை, ஸ்பான்டேனியஸ் பார்லமெண்ட்டுக்கு முன்னா உள்ள என்ட்ரி ஆகும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்லமெண்ட்டுக்குள்ளே போகும்போது நமஸ்காரம் பண்ண ஏதாவது ஒரு மனிதன் இருக்கான் இப்போ வரைக்கும், உளுந்தி தலை கீழே வச்சு அது ஃபோட்டோகிராஃபுக்காக பண்ணதில்லை, நல்லா புரிஞ்சுக்குங்கோ. பிகாஸ் எனக்கு இந்த பாரத நாடு மக்களுக்கு கொடுத்த எனக்கு ஒரு பெருமை, நான் இதுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வணங்கி கீழே குனிஞ்சு தலை வச்சு முன்னாடி நமஸ்காரம் பண்ணி தான் பார்லமெண்ட்டுக்குள்ளே போயிட்டார். அன்றைக்கிலேருந்து ஒரு ஒரு செயலை கவனிக்கணும், அந்த பக்தி தேசபக்தி ஆகட்டும் கடவுள் பக்தி ஆகட்டும் அதுக்காக அந்த மாதிரி நன்றி வந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டார். சாயங்காலம் சூரிய அஸ்தம் ஆக போகிறது, ஏன்னா குதிரை வண்டியில் அங்கேருந்து ரதத்தில் வரணும் இல்லை, மதுரையிலேருந்து பிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சந்தோஷமாயிட்டு இறங்கினதுக்கப்புறம் எப்படி பகவானுடைய தரிசனம், கிருஷ்ணா பலராமன் பார்த்தார், அவங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணாதான் தெரியும். ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், சச்சிதானந்தம், ஓம் ஆனந்தம் பிரம்மானந்தம், ஓம் ஆனந்தம் ஆத்மானந்தம், ஓம் ஆனந்தம் கிருஷ்ணானந்தம், அமிர்தானந்தம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சி, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சர்வத்
சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் ஹரி ஓம் தத்சத்.